வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுன்னு நினைச்சிடும். பாம்பை கண்டு அடிக்கணும்னு தான் போறோம், அடிச்சுட்டு என்ன செய்யுது, அது செத்து போகுது. அந்த உயிர் நமக்குள்ள வந்து மனிதனா பிறக்குன்னு தகுதி பிறகு பாம்பு அடிச்சா என்ன பண்ணுது, அந்த மாதிரி வந்தது. பாம்பு கடிச்சானது, ஐயோ பாம்பு கடிச்சு விஷம் போறான் போயிடும். பாம்பை தவிர வேற யாராவது நினைவுறோம், கொஞ்சம் நேரம் போனா நீந்து போகுது, நீளம் ஆகி போகுது. பாம்பின் நினைப்போட இந்த உயிர் வெளியே போகுது. இந்த விஷயத்திற்கான நான் மனுஷன் பாம்பு நினைப்பு அது போனச்சு, அந்த உணர்வு எடுத்து கருவாகி பாம்பா இந்த இயற்கை நீடிய. நாம நினைக்கிறோம் வேதனைப்படுவர் பார்த்து ரசித்து வாழலாம், அந்த நோய் அவங்களுக்குள் வளருது. அதான் அந்த வேதனை உணர்வுகள் நோய்க்குள் அதை வளர போகும்போது இங்க ரசிப்பு இருக்கும். கடைசியில எனக்கு இப்படி இருக்குது, எம்மா எப்பா எதை எடுத்தாலும் நாம கிட்ட கீதையிலே நீ எதை என்னைகின்றாய் எதுவாகின்றாய், இதை போன்ற உணர்வுகளை உருவாக்குகின்றது. ஆகவே இங்கு நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை என்று மனிதனானப்பின் நாம் எதன் உணர்வை சேர்க்கின்றோமோ அந்த கணக்கின் பிரகாரம் தான் நம் உடல்ல நோய்கள் வருவதும் இந்த மனித உடலை மாற்றுவதும் இந்த நிலை வருகின்றது. அதை நம்ம மாற்றுவதற்குத்தான் கோயில் என்ன செய்யறாங்க, காலையில் இதை மாற்றுவதற்காக வேண்டி காலையில 4 மணிக்கெல்லாம் மகிழ்ச்சியின் துருவனாகி துரு மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான காலை 4 மணிக்கெல்லாம் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படுவதை சூரியன் கவர்ந்து வருகின்றது. நமது பூமி துருவத்தின் வழி கவர்கிறது. அந்த நேரத்தில் எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் உடம்பு முழுது பட வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும். நேற்று எல்லாம் எத்தனை பேர் மேலே நாம் வெறுப்பு வேதனை இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அச்சல் தரணும், பொருள் இருந்து செயல்படும் தன்மையும் ஒன்றுபட்டு வாழும் தன்மை அரவணைக்கு அன்பு வேணும், அன்பு கலந்த நிலை வர வேணும். நாம் இதை மாற்றி அமைக்கணும். எத்தனை பேர் நாம் அதை செய்வோம், இது மனிதன் ஒருவன் தான் செய்வாங்க. ஆனா இப்ப மனிதன் என்ன செய்யறான், இந்த உடல் இச்சை வருது, நமக்குள் இந்த நிலை ஆய்வுத்தால் என்ன செய்யுது, இப்ப இது எண்ணத்தால் ஏதான் எண்ணத்தால் உருவாக்கப்படும். நாம் எத்தனை கோடி சரீரங்களை கடந்து வந்தோமோ இது எண்ணத்தால் இந்த நிலை. வசிஷ்டர் பிரம்மகுரு யாரு, இப்ப ரெண்டு பேரும் அவங்க சண்டை போடுறத வேடிக்கை பாக்குறோம், இது என்னன்னு தெரிஞ்சுக்கல பிரம்ம வசிஷ்டர். நான் நுகர்ந்த பின்னு என்ன செய்யுது, பிரம்மகுருவா மாறுது. அப்ப அது பிரம்ம ஆயிடுது, நம்ம உடல்ல அணுவா மேலும் பிரம்மகுரு மனைவி யாரு அடைந்தது. எந்த குணத்தால் அவங்க சண்டை போட்டாலும் அந்த சக்தியாக நமக்குரிய அவர் என்ன வசிஷ்டர் யாரு, நாம கவர்ந்து கொண்ட சக்தி. தசரத சக்கரத்து யாரு, 10வது நிலை பெற்றவர். நாம தசரத 10வது நிலை கொண்டு இதை வாழக்கூடிய அதாவது சக்கரவர், இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்சி புரியும் தன்மை பெற்ற நீங்க கொண்டாடுறாங்க. நம்ம நாம எத்தனையோ உடல்களில் தீமைகளை நீக்கி 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 வந்த பின் இவன் இப்படி திட்டினா, அவன் அப்படி பேசினா, இவன் இப்படி பேசினா, இந்த மாதிரி பண்ணா எல்லாம் நினைக்கிறோம். அவன் செய்த அசுர உணர்வுலாம் நமக்குள்ள அணுவாகி புற அணுவாக மாறுது. நம்ம கிட்ட பையன் ஏதாவது அவனை சந்தோஷப்படணும்னு நினைக்கிறோம், இந்த சங்கடமானவன் நினைச்சிரும் அவங்ககிட்ட சந்தோஷமா நினைச்சிடும், ஏண்டா இந்த மாதிரி பண்றது, யார்கிட்ட பேசணும், இவங்க வேலையும் இல்லைன்னு சந்தோஷமான வார்த்தையோ சந்தோஷமான செயலை செயல்படும். சீதாவை என்ன செய்ய ராவணன் சிறைப்படுத்தான். நாம் நுகர்ந்த உணர்வுகள் அசுர உணர்வுகளாக மாறி நமக்குள் நல்ல குணங்களை செயலற்றது. தசப்பிரியன் இந்த உடல் இச்சையை வருகின்றது, மீண்டும் உடலுக்கு பின் நாம் இதே உடலின் தன்மை தான் பெறுகின்றது என்ற நிலை இங்கு கொண்டாடுவோம். ஆக இவன் உடலை நேசுகின்றான். இங்கே சிவம் அதே சமயத்தில் இங்கு விஷ்ணுவினுடைய நிலைகள் இயங்குகின்றான் உயிர். ஆக இந்த விஷ்ணு என்ற நிலையில் வரப்போம்போது அனுப்பிச்சான் தசரத சக்கரவர்த்தி, தான் பெற வேண்டும் என்ற உணர்வு எடுக்கின்றான். இவனுடைய ஆசை 3 சாம்ராஜ்யங்களையும் நாம் அடக்கி ஆட்சி புரிய வேண்டும் ஆசை வருகின்றான். அப்ப அவன் எடுத்துக்கொண்ட உணர்வு என்ன செய்ய கைலேசி, தான் எண்ணுக்கொண்ட உணர்வு எதையுமே கைவீசப்படுத்தக்கூடிய வலிமை நான் கைலேசி. ஆக அந்த உணர்வின் தன்மை வளர்த்துக் கொண்ட பின் போருக்கு செல்லுகின்றான். எங்கே போருக்கு செல்லுகின்றான், போருக்கு போகும்போது என்ன செய்யுது, அவன் எப்படி திட்டப்படுத்தி இதை கைவல்யப்படுத்த வேண்டும் என்று இருந்தாலும் அந்த உணர்வின் சக்தியாக தான் வசித்த பிரம்மகு இதெல்லாம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு ஆனப்பின் அவங்களுக்கு பிரம்மமாகி அந்த உணர்வின் ஞானங்கள் அங்கு உருவாகின்றது. ராமாயணத்தில் இவ்வளவு தெளிவாக கொடுக்கிறான். அப்போ அந்த போருக்கு போனவன் அந்த உணர்வின் சக்தியாக அந்த உணர்வு அவனை இயக்கப்படுகின்றான். அந்த இயக்கத்தின் தன்மை கொண்டு ஜெயிக்கின்றான். ஜெயித்த உடனே கேட்கின்றான், உனக்கு என்ன வரம் வேணும்ட்டு. உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று 2 வரத்தை கேளு, நான் சமயம் வரும்போது நான் கேட்கிறேன். அப்ப ஜெயிச்ச உணர்வு என்னச்சு, நுகர்ந்த உடனே இங்க பிரம்மமாது, எதை தெரிந்து வேண்டும் பிரம்ம குருவாகின்ற
பிரம்மகுருவின் மனைவி யாரும் அறிந்தது, எரி பிரம்மமாக தான் அந்த சக்தி உள்ளது இருக்கு. இப்ப நாம கோபித்தன் உணர் நமக்குள் பட்டவன் நினைச்சது, அந்த கோபப்பட்டவனை பார்த்த உடனே அதே உணர் நமக்கு கோபம் அதை தன் இணைத்து வளர்க்க ஆரம்பிச்சு. இப்ப எதை போர் செய்து உணர்வின் தன்மை பெற வேண்டும் என்றாலும் அதை உணரும் சக்தி நமக்குள் வளையும். ஆக ராமனுடைய தாயாரோ அவன் சாந்தமும் ஞானமும் விவேகத்தோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றது. தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை மனைவிங்க, எத்தனை மனைவிங்க? அதுதான் காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் நீங்க எது தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறவங்க வசிஷ்டர் பிரம்மகுரு. அவன் கங்கணமே கழித்தலை, அப்ப அவன் உடலில் சேர்க்கப்படும் இங்கதான். இங்க சிவ தத்துவத்தில் பார்வதி பஜே அரகரா சம்பவம் மகான் தேவன். ஆக எதை பார்த்து எந்த உணர்வு சிவமாகின்றது, சிவத்துக்குள்ளிருந்து சக்தியா இயக்கின்றது சிவ தத்துவத்தில். ஏனென்றால் தெளிவாக கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இங்கே வசிஷ்டர் பிரம்மகுரு, ஆனால் இதே போல ஏற்றுக்கொண்ட பின் அப்ப தசரத சக்கரவர்த்தி என்ன செய்ய அவனுடைய முழுமை அடைப்போம்போது அவனுடைய பருவமான பின் பட்டாபிஷேகம். ராமனுக்கு மூத்தவன், அவனுக்கு சட்ட பிரகாரம் அதை பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றான். அப்போ ஏன்னா இவங்க திருக்கூடிய மனைவிகளின் அத்தனை பேரும் அதை ஒத்துக்கொள்றாங்க. ஆனாலும் இந்த கைலேகி என்ன செய்தது, தனக்கு பிறந்தவரும் பரதன், தனக்கு பிறந்தவன் பரதன், பரதனுக்கு பட்டம் சொன்னா அந்த ராணியா இருக்கிறான், ராமனுக்கு பட்டம் சொன்னா ராமனுடைய தாயார் தான் இங்க இருக்கும். அப்ப உள் மனது என்ன செய்து குறுகுது, அப்ப குறுகி கொண்டே இருக்கு. அப்ப நாம என்ன செய்வது, இது என்ன செய்தென்று அவருடைய உள் மனசு வேதனைப்படுகின்றது. எப்படி அரசனிடத்துல கேட்கிறது என்னங்கிறது பரிசுங்க. அந்த பட்டாபிஷேகம் செய்கிறவரையிலும் தன் மனசிலிருந்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வர்றார். தன் மகனை பரதன் என்ன செய்யறாங்க, பரதன் ராமனோட பழக்கம் இருக்கிறதுனால அவனுடைய புத்தி தான் இருக்கு, எனக்கு வேண்டான் என்று சொல்லி விடுவான் அப்படிங்கிறதுக்காண்டு எண்ணி பரதன் என்ன செய்யறான், தன் தாயார் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சான். தன் தாயார் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சவன் என்ன செய்யறாங்க, அப்பங்க தசரத சக்கரவர்த்தி கேட்கிறாங்க, அன்னைக்கு போர்ல ஜெயிச்சதுக்காண்டி ரெண்டு வரம் தரம் சொன்னீங்கல்ல, அதை இப்ப தர்றாங்க. ஓ தாராளமா கேட்கலாம், நீங்க கொடுத்த வரப்படி ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும், அதே சமயத்தில் பரதனுக்கு நீங்க பட்டம் கொடுத்த வேண்டும். ஆனா இது பரதன் இங்க இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப சொல்றான், நீங்க வரம் கொடுத்து விட்டு என்னைக்கும் வாக்கு தவறாது, நீங்க சொன்னதை நான் கேட்டேன், கொடுத்தாலும் கொடுங்க இல்லாமல். அப்பா மௌனமாயிருந்தோம், எதுவுமே சொல்ல முடியல. சொல்ல முடியலங்கிற போது உணர்வு அங்கே தன் இயக்கமா மாறும். அப்பா அவனை வாய் அடைத்தவன்னு யாரு கேட்டாலும் என்ன சொன்ன வாக்குப்படா நடந்துக்கணும். அப்ப என்ன செய்யறாங்க, இந்த ராமனை நீ காட்டுக்கு போப்பா, நீ உன்னுடைய சகோதரனுக்கு பட்டம் சூட்டணும் உங்க அப்பா விரும்புறாரு, அதனால எப்படி உன்னை போச்சுடுறதுன்னு சொல்லிட்டு தேங்கிட்டு இருக்கிறாள், அதனால இன்னைக்கு காட்டுக்கு போனோடனே தந்தையும் சொல்ல தட்டாத நிலைகள் இருந்தவுடனே சரின்னு காட்டுக்கு புறப்பட்டு ஆக அங்கே உன்னை காட்டுக்கு அனுப்பிச்சு வச்சு விட்டோடனே இப்ப நிச்சயம் எத்தனை பேரை கொன்னான், ஆக மொத்தம் தான் திட்டமிட்டு அடுத்த நாட்டை காட்சி ஆக தான் அடைய வேண்டும் என்று எத்தனை பேரை கொன்னான். அப்ப இந்த கைலேகி எதன் உணர்வு கொண்டு இருந்த அந்த எண்ணம் பதிவாக்கி ஆக அங்கே இறக்கமற்று கொன்ற அந்த கொன்ற உணர்வுகள் இந்த உடல்ல விளைந்தது நினைச்சு இவங்க நல்லது செய்ய முடியுதா, நல்லவனுக்கு பட்டம் சுட்ட வேண்டும் முடியுதா? இங்கே அதாவது ராவணன் சீதாவை சிறைபிடித்தான், ஆக நல்லது செய்ய விடாதவளை தடுத்தான் உடலினிச்சை. இங்கே இந்த உணர்வின் இயக்கப்பட போகும்போதும் இவன் உடலுக்குள் அந்த இயக்கம் எப்படி இயங்குகின்றது, ஆக எதை வளர்த்து கொண்டோமோ இவன் நல்லது இவனால் செய்யவே முடியவில்லை, ஆக இந்த வாக்கின் பிரகாரம் அதை செயல்படுத்தும் தன்மை வருகின்றது. அப்ப வேதனைப்படுகின்றான், அந்த வேதனையின் உணர்வு பிறரை கொன்றான், நல்லவனுக்கு செய்ய முடியலை என்று வேதனைப்படுகின்றான். இந்த வேதனையானவன் தாங்காதபடி அவன் ஜீவன் பெறுகின்றான். தசரத சக்கரவர்த்தி கண்ணுக்கு முன்னாலே நல்லது செய்ய நினைக்கிறான், உடலுக்குள்ள இருக்கும் இந்த போர் முறை என்ன செய்ய, இவன் நல்லதை பேச விடாமலே இந்த உணர்வின் தன்மை அவனை பேச வைத்து விடுது அப்படிங்கிற காரணம் இதை காட்டுறாங்க. அதே சமயத்தில் இந்த வேதனை உணர்வு இவனை ஒதுக்கி விடுகின்ற அப்ப இங்க இருந்து தன்னுடைய மகனுக்கு தாயார் வீட்டுக்கு அனுப்புறது வர சொல்லி சொல்றாங்க.
அங்கிருந்து வர்றான் பரதம். ஆக வந்த உடனே பாக்குறான் சாம்ராஜ்யத்தில் சூன்யமா இருக்குது. ராமனுடைய தாயடுத்து ராமன் எங்கே கேட்கிறான், அப்பா எங்கன்னு யாரும் வாய் திறக்க முடியும். அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்கிறாங்க, ஒருத்தருமே ஒண்ணுமே சொல்லல. என்ன நடக்குது? ஒருத்தரும் ஒன்னும் சொல்ல, என்ன நடந்தது? எல்லாரும் சோகமா இருக்காங்க. அண்ணனையும் காணும், அப்பாவும் காணும், இவருடைய நிலை என்னங்கிற வில தாயார்ட்ட போய் கேட்கலாம். அப்ப தாயார் சொல்லு, அன்னைக்கு போர்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு நான் காரணமா இருந்தேன், அன்னைக்கு ரெண்டு வரம் கொடுத்தா, அந்த வரத்தை நான் கேட்டேன், வரப்படி ராமனை அனுப்பிச்சு வச்சுட்டார், நான் பரதனுக்கு பத்தஞ்சு விட்டேன்னு சொன்னேன், அதுக்குள்ள மனம் தாங்காது இறந்து விட்டேன், என்னுடைய குறை இல்லை அப்படிங்கிறா. அப்பதான் சொல்றேன், நம்மளுக்கு எந்த அப்பவே உன் தாயார் வீட்டிலும் இதேதான் நடந்தது, அதைத்தான் அந்த வழியில்தான் நான் இங்க வந்தது. எந்த கோபத்தின் உணர்வோ அதன் வழிதான் இங்க நடக்கும் என்ற நிலை எங்க காட்டு, நீ தெளிவாக்கு வேண்டாம். அப்பவே உன்னை கொண்டிருந்தா இந்த சாம்ராஜ்யத்தின் நிலை வராது. எப்போது பிறரை துன்பப்படுத்தும் என்ற உணர்வு நமக்குள் வருதோ அதை உடனே அடுக்கி விட்டால் அதை நமக்குள் நம் உடல்நிலை நோய்களோ மற்ற காரண உலகத்தோ நோயின் நிலை வராது என்ற நிலை அங்கு தெளிவாக காட்டுறோம். நாம் பாசத்தால் இருக்கிறோம், கிடைக்கவில்லை என்றால் வேதனை. இந்த உணர்வு தன்மை உணர்ச்சியான வேதனைப்படும் செயலே வருகின்றது, அது வந்து தப்பணும் அல்லவா? எண்ணங்கள் கொண்டு நாம் இத்தகைய நிலைகள், நாம் உண்மையின் இயக்கங்கள், தசரத பத்தாவது நிலை அடைக்கூடியவர் நாம். எந்த வழியில் இப்ப நடக்கின்றது? ஆக இவன் வேதனைப்பட்டே இறக்கின்றான். பத்தாவது நிலை அடைக்கூடிய தசரத சக்கரவர்த்தி என்றாலும் வேதனை என்று உணர்வு ஒன்பது விஷயம் கலந்து விட்டால் அந்த வேதனையால் இறக்க போகும்போது மனித நல்லாத நிலையில் மீண்டும் பிறக்கின்றான். பத்தாவது தசப்பிரியன், பத்து தல ராவன் என்று சொல்வாங்க. தசப்பிரியன் சீதாவை சிறைப்பிடித்து வெளியின்றான். இவன் பத்தாவது தசப்பிரியன், பத்து தல ராவன் என்று சொல்வாங்க. தசப்பிரியன் சீதாவை சிறைப்பிடித்து வெளியின்றான். இப்ப கடைசியில் என்ன, அவன் சந்தோஷம் இல்லை. ஆக எந்த புலி என்ன செய்து அறக்குத்தனமா மற்றொன்றை கொண்டு சாப்பிடும், அது இந்த லோகத்தை சிறைபிடித்தான். ஆகவே விஷ்ணு நோக்கி தவம் இருக்கின்றான் யாரு? தசப்பிரியன், பத்து தல ராவணன். நான் எல்லா சாம்ராஜ்யங்களும் அதை எனக்கு அடிமைப்படுத்த வேண்டும், அந்த வலிமை வரும் என்று எண்ணுகின்றான். அப்ப உயிர் அணிசி வரம் கொடுத்து விடுகின்றான். உடலுக்குள் போன அது பிரம்மனோ அதை உருவாக்கி விடுகின்றான். ஆக சிவனோ அரவணைத்து விடுகின்றான். ஆக அறக்க உணர்வுகள் அங்கே தோன்றுகின்றது எப்படி என்று, இந்த உடலுக்கும் உயிருக்கும் இந்த உணர்வு உணர்ச்சிகள் எப்படி என்ற நிலைகளை நாம் தெளிந்து எப்படி வாழ வேண்டும் என்றால், நாம் நுகர்ந்த உணவு சீதா சுவை அந்த உணர்ச்சியின் எண்ணங்கள் நாம் எப்படி செயலாக்குகின்றது என்பதனை ராமாயணத்தில் இவ்வளவு தெளிவாக கொடுத்திருக்கிறாங்க. நீ ராமாயணத்தை படிச்சு பாருங்க, அவங்க படிச்ச நீ பார்த்தானே தப்பு தப்பா வரும். சீதா கண்டன் அழுகு வரும், ராவன் எப்படி செய்தானே, ராமன் இத்தனை அவசப்பட்டானே, உங்களை அழுகதான் சொல்லும். ஆனால் ஞானிகள் காட்சி அரு உணர்ப்படி இதை நீங்க பார்த்தான். அப்போ இவனிசு இந்திரலோகத்தை சிறைப்பிடித்து விடான். இவனிசுதன் சந்தோஷப்படுது, ஆறாவது அறிவு கொண்டவர். ஆக இந்திரலோக இந்திர சபையை அது வந்து ஆறு கன்னி பெண்கள் என்ற ஆறாவது அறிவு, இந்த மனிதனான பெண் சந்தோஷப்படக்கூடிய நிலை பெற்றது. அப்ப இவனிசுரன் அறக்கத்தனம் கொண்ட உடனே அதெல்லாம் சிறைப்பிடித்து, அப்ப அந்த சீதா என்ற நிலையை செயலற்ற நிலையில் சிறைப்பிடித்து அசுர உணவை வருகின்றன. ஆக விஷ்ணு நோக்கி தவம் இருக்கும்போது மரம் கொடுத்து வேண்டான், பிரம்மனை உருவாக்கின சிவன ஆட வேண்டும். இதன் வழிதான் அவன் உடல் வளர்கின்றது என்ற நிலை ஆனாலும் இப்ப அசுர உணர்வு கொண்டு கடைசியில் அதில்தான் மடிகின்றான். மடிந்த பின் அவன் உடல் எங்கே செல்லும்? புலி தன் உணர்ந்த இந்த லோகத்தை சிறைபிடித்தான் என்றா புலி என்ன செய்து மற்றந்த இறக்கமற்று கொல்லும் தன்மை வருகின்றது. ஆக இந்த உடலுக்கு பின் அவன் புலியாக பிறப்பான். இன்று மனிதன் கோபமும் மற்றவரை கொண்டு புசிக்கும் உணர்வன்தான் அடுத்து இதே உயிர். இப்ப இறக்கமற்ற மனிதனா இருக்கும்போது பிள்ளருக்கு தொல்லையும் இறக்கமற்ற செயல்களும் செய்து கொண்டு வரும் இந்த மனிதனுடைய நிலைகள் அடுத்த நிச்சயம் நாம் புலியாக பிறப்போம். அடுத்தபடி வேதனைப்படுவர் ரசித்து வாழ்ந்தால் அந்த விஷத்தை உணவாக உட்கொண்டு பாம்பினம் அது எப்படி தன்னுடைய ஜீர்ணிக்கும் சக்தி பெறுகின்றதோ, பிறப்படும் வேதனை பற்றி நம்ம ரசித்தாலும் சரி வேதனைப்படும்படி செய்தாலும் சரி இந்த உணர்வு ரெண்டும் வேதனைப்படுவர் நாம் பார்த்து இப்படி ஆகிட்டான் என்று இயங்கினாலும் இந்த விஷத்தின் தன்மை வருகின்றது. நம் உடலில் இந்த விஷயத்தின் தன்மை ஆகின்றது. ஏனென்றால் வேதனை படுகிறான் என்று நாம் தெரிந்து கொண்டு உதவி செய்ய வேதனை என்றாலும் அந்த வேதனை என்ற விஷயங்கள் நமக்குள் வளர்ந்து விடுகின்றது. ஆக நம்ம நல்ல குணங்களை மழை
ஒருத்தனை வேதனைப்படுத்த வேண்டும் என்றாலும் இந்த உணர்வு இவன் உடலுக்குள் விளைகின்றது. ஆகவே இப்படி ஆனாலும் நுகர்ந்த உணர்வு உயிலைப்பட்டப்பின் அது உணர்வு நிச்சயம் விளங்கிட்டு தான் வசிஷ்ட பிரம்மகுரு எதை தெரிந்து கொள்ள விடுகின்றோமோ அது பிரம்மமாகி அது எதன்று குணமோ அது குருவாகி அதன் வழியை நம்ம செயல்படுத்தும் என்று நாம் சுவாசித்த உணர்வு எண்ணங்களும் அந்த உணர்ச்சியின் செயலாக்கங்கள் எப்படி என்ற நிலை தெளிவாக ராமாயணத்தில் கொடுக்கப்படுகின்றது. அதனால் நாம் எதை செய்யணும், நல்ல யோசனை பண்ணி பார்க்கணும்.